எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அவியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இதில் நான் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அவியலுக்கு முதல்ல முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், வாழைக்காய் இந்த காய்கறிகள் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். முதல்ல 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ வெட்டி வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. இப்போது காய் நல்லா வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த காயெலாம் எண்ணெயிலே 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வேகணும். இப்போ ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 கப் தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா வேக விடுங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது காய் நல்லா வேகட்டும். இப்போது 1 மிக்சியில் 4 சில் தேங்காய் மட்டும் அதில் பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. 1/5 பல் பூண்டு, 1 டேபிள்ஸ்பூன் சின்ன சீரகம், 4 to 5 பச்சை மிளகாய் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிக்கோங்க. பறச்சிட்டு வந்துடலாம். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மசாலாவை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த மிக்சியில் அரைச்ச தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்லை, இந்த தண்ணி போதும். இப்போ அதை நல்லா கலந்துட்டு அவியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை 1-4 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா வத்தி வந்ததும் கடைசியாக 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மட்டும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அவியல் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.